இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஆணவம். தலைப்பு மட்டுமே ஆணவம், தகவல்கள் அனைத்துமே இறைவனின் திருவருளால் விளைந்தது. சைவ சித்தாந்தத்தில் மூன்று பொருட்களை என்றும் உள்ள உள்பொருள்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது அந்த மூன்று பொருட்களுக்கும் தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை என்பதே இதன் பொருள். இப்படி தோற்றமும் அழிவும் இல்லாத அந்த மூன்று பொருட்கள் எது? ஒன்று பதி, இரண்டு பசு, மூன்றாவது பாசம் என பெயரிட்டுள்ளார்கள். பதி என்பது கடவுளை குறிக்கும் ஒரு சொல், பசு என்பது உலகில் உள்ள எண்ணிலடங்கா உயிர்களை குறிக்கும் சொல், பாசம் என்பது அறிவற்ற பிற சடப்பொருட்களை குறிக்கும். அதாவது உலகம் என்று தற்போதைக்கு புரிந்து கொண்டால் போதும். மேலே சொன்ன விளக்கத்தின்படி மேலோட்டமாக பார்த்தால் மூன்று பொருட்களும் ஒரே தன்மையில் சமநிலையில் உள்ளது போல் தோன்றும். ஆனால் வேறுபாடு உண்டு. பதி என்ற கடவுள் முற்றறிவு பொருள், முழு வியாபக பொருள். பசு என்பது சிற்றறிவு பொருள், அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள். கடவுளைப் போலவே உயிர்களும் முழு வியாபகத்தன்மை கொண்ட ஒரு பொருள்தான். ஆனால் என்ன வேறுபாடு என்றால், தனக்கு முழு வியாபகத்தன்மை இருக்கிறது என்பதை உணராத நிலையில் உயிர்கள் இருக்கின்றது. மூன்றாவதாக கூறப்பட்ட பாசம் என்பது அறிவே இல்லாத ஒரு சடப்பொருள். பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியை போல் பசு பாசம் அனாதி, இந்த வரிகளை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் மேலே சொன்ன அந்த மூணு விஷயத்தில் பதியை போல் பசு பாசம் அனாதி, அதாவது இறைவன் தோற்றமும் இல்லாதவன், அழிவும் இல்லாதவன். அதுபோல பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கள், பாசம் என்று சொல்லக்கூடிய அறிவற்ற சடப்பொருள்கள், இந்த இரண்டும் கூட அனாதிப்பொருள் என்று திருமூலர் கூறுகிறார். மேற்சொன்ன மூன்று பொருட்களில் முதல் இரண்டு அறிவுடையது, இறுதியாக உள்ள பாசம் அறிவற்றது. இதில் மூன்றாவதாக சொன்ன அறிவற்ற சடப்பொருளான பாசத்தை மேலும் மூன்று பிரிவாக பிரித்து கூறுகிறார்கள். அதாவது ஆணவம், கண்மம் மற்றும் மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற இந்த மூன்றுமே மலங்கள் என்று கூறுவார்கள். உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை மலம் என்கின்றோம். அதுபோல இந்த மும்மலங்கள் உயிருக்கு தீங்கு விளைவிப்பவை. இந்த மூன்று மலங்களில் முதலாவதாக உள்ள மலம்தான், அதாவது ஆணவ மலம், மிக மிக வலிமையானது, கொடுமையானது. இந்த ஆணவ மலம் உயிர்கள் எப்போது தோன்றியதோ அன்று முதல் உயிர்களை பற்றி இருந்து வருகிறது. இதற்கு சைவ சித்தாந்தம் ஒரு அழகான உதாரணம் ஒன்றை கூறுகிறது. செம்பில் களிம்பு போல என்பார்கள். செம்பு என்ற உலகத்தில் களிம்பு என்ற கருமை செம்பு தோன்றிய காலத்திலிருந்தே உடன் இருந்து வருகின்ற ஒரு பொருள். அதுபோல ஆணவம் உயிர்களுடன் இணைந்தே உள்ள ஒரு மூலமலம். மற்ற இரண்டு மலங்களான கண்மம், மாயை என்பதும் உள் பொருள்கள்தான். ஆனால் அவைகள் ஆணவ மலத்தைப் போல் வலிமையானது அல்ல. மற்றும் இந்த இரண்டும், அதாவது கண்மமும் மாயையும், எப்போதும் உயிர்களுடன் இணைந்து இருப்பவை அல்ல. இறைவன் தன் ஆற்றலின் ஒரு பகுதியை பயன்படுத்தி இந்த கண்மம் மற்றும் மாயை என்பதை இயக்கி உயிர்களுடன் பொருந்துமாறு செய்கின்றான். ஏன் செய்கின்றான் என்றால், அப்போதுதான் உயிர்களை சுற்றி சூழ்ந்து உள்ள ஆணவ மலத்தின் வலிமையை குறைக்கச் செய்ய முடியும். இதனை புரிந்து கொள்ள ஒரு சிறு உதாரணம் பார்ப்போம். இரண்டு அடி நீளமுள்ள குச்சிகளை அடுக்கி நடுவில் மிக மிக இறுக்கமான ஒரு கயிறு கொண்டு கட்டி வைத்து விட்டோம்.
கட்டிய நம்மால் கூட மீண்டும் அவிழ்க்க முடியவில்லை. நண்பர் ஒருவரின் உதவியை நாடுகின்றோம். அவர் வந்தவுடன் மேலும் இரண்டு கயிறுகள் தருமாறு கேட்கின்றார். நாம் குழப்பமடைகிறோம். நடுவில் உள்ள இறுக்கமான கட்டை அவிழ்ப்பார் என நினைத்தால் மேலும் இரண்டு கயிறு கேட்கின்றார் என குழப்பத்துடன் கயிறும் தரப்படுகிறது. நண்பர் கயிறுகளை வாங்கி கொண்டு சென்று அந்த குச்சி கட்டின் வலது இடது நுனிப்பகுதியில் தனித்தனியாக இரண்டு கயிறுகளை வைத்து மிக மிக இறுக்கமாக கட்டுகிறார். தற்போது உற்று நோக்கினால் நடுவில் உள்ள கயிற்றின் இறுக்கம் சற்று குறைகிறது. சில நிமிடங்களில் நடுக்கயிற்றின் இறுக்கம் முற்றிலும் தளர்ந்து விடுகிறது. பின்பு அந்த நண்பர் மிக எளிதாக அந்த நடுக்கயிற்றினையும் எடுத்து விடுகிறார். இரு நுனிகளில் கட்டப்பட்ட கயிர்களையும் எடுத்து விடுகிறார். தற்போது குச்சிகளை மிக சுலபமாக எடுத்து விடுகிறோம். மேற்சொன்ன உதாரணத்தில் உள்ள குச்சிகள் தான் உயிர்கள், நடுவில் கட்டப்பட்டுள்ள கயிறு தான் ஆணவம் என்ற பொருள். அந்த நண்பர் தான் கடவுள். அவர் பயன்படுத்திய இரண்டு பிற கயிறுகள் தான் கண்மம் மற்றும் மாயை. தற்போது உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். உயிர்களை சூழ்ந்துள்ள ஆணவத்தை நீக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டவைதான் கண்மமும் மாயையும். இந்த கண்மமும் மாயையும் இன்றி ஒருபோதும் ஆணவம் அகலாது. எனவேதான் இறைவன் தன் சக்தியை பயன்படுத்தி உயிர்களுக்கு உடல் கருவிகள், உலகம் அல்லது புவனம், இன்ப துன்ப அனுபவங்களை அதனதன் வினைக்கு ஏற்ப பொருத்துகின்றான். இதுதான் இறைவனின் படைத்தல் தொழில். உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. உயிர்களை சூழ்ந்துள்ள ஆணவ இருளை நீக்க தனு, கரணம், புவனம், போகம் என்ற நான்கினையும் படைத்தலைத்தான் இறைவனின் படைத்தல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்பதிவில் நான் கூறியுள்ள ஆணவம் என்பது உலகியலில் நாம் பயன்படுத்தும் பொருளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகியலில் ஆணவம் என்றவுடன் நம் நினைவில் வருவது கர்வம், திமிர், செருக்கு போன்ற அர்த்தங்கள். இவை அனைத்தும் நம் செயல்பாட்டை குறிப்பவை. ஆனால் மேலே கூறிய சைவ சித்தாந்த ஆணவம் என்பது உயிர்களை அல்லது ஆன்மாக்களை அனாதி காலம் தொட்டு பீடித்துள்ள அறிவை மறைக்கின்ற ஒரு சடப்பொருள் என புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் குறித்த மேலும் பல தகவல்களை அடுத்து வரும் பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.